வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாவல் பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை இருக்கு இல்லையா, இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, நீரிழிவு நோயாளிகள் இந்த நாவல் பழ கொட்டையை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். நிறைய மருந்து மாத்திரைகள் இன்சுலின்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் நோயாளிகள் இந்த நாவல் பழ கொட்டை பொடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வரும். அப்படி இந்த நாவல் பழ கொட்டையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜம்போசீன், ஜம்போலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குது. இது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சீக்கிரமே கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதோட மட்டும் இல்லை, உங்கள் உடம்பில் இன்சுலினோட சுரப்பை சீரான முறையில் வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று, அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். இந்த ரெண்டு சிம்டம்ஸுமே சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மையும் நாவல் பழ கொட்டையில் நிறையவே இருக்குது. நிறைய டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக ஆண்மை குறைவு, அதாவது இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நோய் ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். டயபெட்டிஸ் நோய் இருக்கிற ஆண்களுக்கு இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நோய் ஆண்மை குறைபாடு ஏற்படுறதை தடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இந்த நாவல் பழ கொட்டையில் நிறையவே இருக்குது. இப்போ இந்த நாவல் பழ கொட்டை பொடி நீங்கள் வீட்டில் எப்படி சொந்தமாக தயார் பண்ணலான்றதை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாவல் பழத்தை சதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை மட்டும் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறமா வெயிலில் நல்லா ஒரு 2-3 நாட்கள் காய வைக்கணும். நல்லா காய்ந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம கையிலேயே தோல் உரிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த நாவல் பழ கொட்டையை எடுத்து நீங்கள் கையில் நல்லா அழுத்தி உரிச்சிங்கன்னா தோல் பகுதி நீக்கிடும். இது உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த பருப்பை மறுபடியும் ஒரு 2 இல்லை 3 நாட்கள் வெயிலில் நல்லா காய வைங்க. இந்த பச்சை நிறம் அப்படின்றது நல்லா காய்ந்ததுக்கப்புறம் கருப்பு நிறத்துக்கு மாறிடும். கருப்பு நிறத்துக்கு மாறினதுக்கப்புறம் வீட்லேயே உங்கள் மிக்சியில் நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கண்டிப்பாக வைக்காதீங்க, ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஏதோ ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி 1 டீஸ்பூன் அளவு 1 கிளாஸ் வெந்நீரில் கலக்கி காலை நேரத்தில் தினமும் தொடர்ந்து ஒரு 30-60 நாட்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த நாவல் பழ கொட்டை அப்படின்றது டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கும். இந்த நாவல் பழ கொட்டை டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியேற்றம் செய்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும், பிளட் பியூரிஃபையராக செயல்படும். ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அந்த தன்மையும் இதில் நிறையவே இருக்குது. ஏன்னா இதில் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது. நமக்கு ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈறு சம்மந்தப்பட்ட நோய், வாய்க்குள்ள ஈறு பகுதியில் ஒரு அழற்சி ஏற்படும், அதாவது அடிக்கடி ஈறுகளில் வீக்கம் ஏற்படும், ஈறுகள்லேருந்து ரத்த கசிவு ஏற்படும். இந்த மாதிரியான ஜிஞ்சிவைட்டிஸ் நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் நிறைய இருக்குது, கால்சியம் ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த கால்சியம் ஊட்டச்சத்து நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ வைக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். ஏன்னா இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்கிறதால எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். நார் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால குடல் பகுதியோட இயக்கத்தை சீரான முறையில் வைக்கும். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ஏற்படாமல் தடுக்கும், மலமிளக்கியாக செயல்படும். இந்த நாவல் பழ கொட்டையில் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால நம்ம செரிமான திறனை அதிகமாக்கும். எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரணம்லாம் ஏற்படாமல் தடுக்கும். வயிறு உபுசம், அடிக்கடி வரக்கூடிய புளிச்சேப்பம் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. எப்படின்னா இதில் எலாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதால ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இருக்கிறவங்க இந்த நாவல் பழ கொட்டை எடுத்திங்கன்னா உங்கள் ரத்த அழுத்தம் எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நாவல் பழ கொட்டை பார்த்திங்கன்னா இன்டர்னலாக எடுக்கிறதும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த நாவல் பழ கொட்டை நம்ம தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நாவல் பழ கொட்டை நம்ம சருமத்தை கூட ஆரோக்கியமாக வைக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. சருமத்தை நல்ல பிரகாசமாக பொலிவாக பல பலப்பாக தென்பட வைக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு நாவல் பழ கொட்டையோட பொடி எடுத்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி முகத்தில் கழுத்துலலாம் நல்லா பேக் மாதிரி போட்டு ஒரு 30 நிமிடம் ஊற விட்டுருங்க. 30 நிமிடத்துக்கு அப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம், சாதா தண்ணியில் நீங்கள் இதை கழுவி எடுத்துடலாம். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் பசப்பு தன்மையெல்லாம் குறைந்து ஸ்கின் நல்லா பிரகாசமாக தென்படும். ஒரு சிலருக்கு அடிக்கடி பிம்பிள் ஏற்படும், பிம்பிள்னால ஏற்படக்கூடிய
இருக்கக்கூடிய பிளாக் மார்க்லாம் வரும் இல்லையா, இப்படி இருக்கவங்க என்ன செய்யணும்னா இந்த நாவல் பழ கொட்டையில் கொஞ்சமாக, இந்த நாவல் பழ கொட்டையோட பொடியில் கொஞ்சமாக பால் சேர்த்து குழைத்து, பால் ஏடு வேணாலும் சேர்க்கலாம், நல்லா குழைத்து முகத்தில் கழுத்தில் பேக் மாதிரி போட்டு 30 நிமிடம்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமே நாளடைவில் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தழும்புகள்லாம் மறையிறது நல்லாவே தெரியும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாவல் பழ கொட்டை நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்து, அதோடு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும்ன்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.